தாய் வீடு. டிசம்பர் மாதம் 2022. ஆய்வு நோக்கில் பூர்ணராற்றுப்படை. திணை மயக்கச் சிரம். எழுதியவர் பொன்னைய்ய விவேகானந்தன். ஐவகை திணைகளுக்கு உரிய முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பன தமக்கே உரித்தான திணைகளின்றி பிற திணைகளிலும் இடம்பெறுமாயின் அது திணை மயக்கம் எனப்படும். தொல்காப்பியர் பொருளதிகார அகத்திணை இயலில் திணைமயக்கம் பற்றி கீழ்வருமாறு குறிப்பிடுகின்றார். திணைமயக்குறுதலும் கடிநிலை இலவே நிலன் மயங்குதல் இல்லென மொழிப புலனன் குணர்ந்த புலமையோரே. இது தொல்காப்பிய சூத்திரம். மற்றொன்று, என் நிலம் மருங்கிற் பூவும் புள்ளும் அந்நிலம் புழுதொடு வாராயினும் வந்த நிலத்தின் பயத்தவாகும். இது மற்றும் ஒரு சூத்திரம். உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெருமே என்று இந்த திணைமயக்கம் பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த மூன்று சூத்திரங்களும் திணை மயக்க விதிகளை குறிப்பிடுகின்றது. இதில் உரிப்பொருள் மயங்காது என்பது இவர் கருத்து. எனினும் பின் நாட்களில் தோன்றிய இலக்கணக்காரர் கருத்துகளும் உரையாசிரியர் கருத்துகளும் பல்வகை வேறுபாடுகளை கொண்டுள்ளன. முத்திறப் பொருளும் தத்தம் திணையுடும் மரபின் வராது மயங்களும் உரிய என நம்பியக பொருள் என்கின்ற நூல் குறிப்பிடுகின்றது. அதாவது முதல் கரு உரு என்கின்ற மூன்றுமே ஒன்றுக்கொன்று மயங்கி வரும் என்பது இதன் கருத்து. இதன் வழியே திணை மயக்கம் இலக்கிய வழியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றே எனக் கருதலாம். பொருளாற்றுப்படையே முதல் ஆற்றுப்படை நூலாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இலக்கண இலக்கிய மரபுகளை நன்கு அறிந்தவராக முடத்தாம கண்ணியார் சோழ நாட்டின் சிறப்புகளை கூறுவதற்கு திணை மயக்கத்தை ஒரு உத்தியாகவே பயன்படுத்தி இருக்கலாம் என கருதலாம். தமிழ் இலக்கியங்களிலேயே அதிக அளவு திணை மயக்கத்தை கொண்டது பொருளாற்றுப்படைதான். சோழன் ஆட்சிக்கு உட்பட்டவையாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய நான்கு நிலங்களும் காட்டப்படுகின்றன. வறட்சி உற்ற வேளையில் மட்டுமே இயல்பில் மாற்றமடைந்து குறிஞ்சியும் முல்லையும் பாலையாக மாறும். சோழன் ஆட்சியில் நால்வகை நிலமும் குளிர்ச்சியாகவே இருக்கிறது என்பதை தன் வைப்பின் நால் நாடு என்கிறார். எனவே அங்கு வறட்சி இல்லையாதலால் பாலையும் இல்லை. ஓர் அரசனின் ஆட்சிக்கு உட்பட்ட பேரரசு அது என்பதையும் அவ்வரசுக்குரிய நிலப்பரப்பில் யாரும் என் நிலத்தையும் தன்னிலம் போல் கருதி வாழலாம் என்ற பண்பும் அங்கே காணப்படுகிறது. யாது மூரே யாவரும் கேளிர் என்கின்ற கணியன் பூங்குண்டனின் வாக்கு இங்கே மெய்யாகின்றது. மாந்தர் மட்டுமல்ல, அகரிணை பொருள்களும் மயங்கி வருதலை இங்கே காணலாம். நான்கு நிலங்களும் ஒன்றோடு ஒன்று மயங்கி ஒன்றினில் ஒன்றாகி இயங்குகின்ற சிறப்பு கரிகாலன் ஆட்சிக்குட்பட்ட சோழ நாட்டில்தான் உண்டென அழகாகவே உணர்த்துகின்றார் புலவர். முல்லை நிலத்து காட்டுக்கோழிகள் மருதத்துக்கு சென்று நெல் உண்கின்றன, முல்லை நில வீட்டு கோழிகள் மலையேறி திணை உண்டு திரும்புகின்றன என்பது நயத்திற்குரிய திணை மயக்கம். பரிசில் பெற்றோன் பொன்னனை சந்திக்கும் வழி பாலை நிலத்துக்குரிய இயல்பினை கொண்டது. இதன் வழியே சோழனின் ஆட்சிக்கு உட்படாத வேறொரு நாட்டில் இந்த சந்திப்பு நடைபெறுவதாக கொள்ளலாம். சோழ நாட்டு எல்லைக்குள் சென்றுவிட்டால் வாட்டும் பாலை வெப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்பதை புலவர் குறிப்பால் உணர்த்துகின்றார். புலவர்கள் பொதுவாகவே படைக்கும் இலக்கியங்களில் நாட்டு வளத்தையும் நாட்டு வளத்தின் கூறான நீர் சிறப்பையும் தொடக்கத்திலேயே கூறிவிடுவார்கள். நாட்டு வளம் கூறும்போது பொதுவாகவே நீர் சிறப்பை முன்னால் கூறுவார்கள். முடத்தாமா கண்ணியார் ஒரு வகையில் வைப்பு முறையில் புதுமையை செய்துள்ளார் என்றே கூற வேண்டும். கரிகாலன் சிறப்புகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என விரும்பிய புலவர் கரிகாலனின் விருந்தோம்பல் பண்பையும் கொடை சிறப்பையும் வீரச்சிறப்பையும் கூறவே அதிக வரிகளை பயன்படுத்துகின்றார். பின்னால் திணை மயக்கம் வாயிலாக நால்வகை நிலங்களுக்குமான இணைவுறவை காட்டுகின்றார். காவிரி குடகு மலைகளில் இருந்து தோன்றி சோழ நாட்டுக்குள் ஓடி வருகின்றது. இது நால்வகை நிலங்களையும் முனைத்து செல்கின்றது. குறிஞ்சியில் தோன்றி முல்லையில் பாய்ந்து மருதத்தில் நடந்து நெய்தலில் கடல் அன்னையுடன் கலக்கும் தன்மையது. நால்வகை நிலங்களையும் பேணிக்காக்கும் தாயாகவும் காவிரி திகழ்கின்றாள். வறுமை நெருங்கி விடாமல் மக்களை காக்கின்றாள். எனவேதான்
காவிரியை நிறைவாக போற்றி தன் படைப்பை நிறைவு செய்கின்றார். நிறைவுரை. பொதுவாகவே சங்க இலக்கியங்கள் இயற்கையோடு இணைந்த கற்பனை சிறப்புகளை கொண்டவை. நடைமுறை வாழ்வுக்கு பொருந்தாத வரட்டு கற்பனைகளை சங்க இலக்கியங்களில் காண முடியாது. இதற்கமையவே புறநாற்றுப்படையின் கற்பனைகளும் வர்ணனைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. நூலில் சில விடங்களில் தென்படுகின்ற கருப்பொருள்களிடத்தே ஏற்படும் துணை மயக்கங்கள் நடைமுறையில் நிகழ்வன அல்ல என்ற போதிலும் புலவரின் நோக்கம் கருதியும் நயத்தை முன்னிட்டும் அவை பொருத்தம் உடையனவாக இலக்கிய இன்பம் தருகின்றன. உணவு, ஓம்பல், உடை தொடர்பான பல செய்திகளை இந்நூல் தருகிறது. அரசன் ஏழடி நடந்து வழியனுப்பும் பண்பை இந்நூல் வழியாக அறிகின்றோம். பல்வகை தாவரங்கள், விலங்குகளின் பெயர்களை அறிகின்றோம். ஜாலி என்ற விலங்கு எம்முடைய இருந்திருக்கிறது என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. பொருளாற்றுப்படை மகிழ்வுறுத்தும் இலக்கியம் மட்டுமன்றி பண்பாட்டு தகவல்கள் நிறைந்த வரலாற்று நூல் என்பதிலும் ஐயமில்லை. நன்றி.